கண்ணகிக்காக எழுப்பப்பட்ட கற்கோயிலோட தற்போதைய நிலை என்ன? இடிந்து விழும் தருவாயில் இருக்கக்கூடிய கண்ணகிக்கு மறுபடியும் மறுபடியும் அநீதி இழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே ஒரு பெண்ணாயிருந்து ஒட்டுமொத்த மதுரையையும் கண்ணகி எரிச்சா அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன? அந்த காலத்தில் ஒற்றை பெண்ணாக கொடுத்த சாபத்தின் மூலியமாக அதை பயன்படுத்தி பார்ப்பனர்கள் செய்த சூழ்ச்சி என்ன? இது எல்லாத்தையும் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுரையை எரித்தாள் கண்ணகி அப்படின்னு இன்னைக்கு நம்ம பாடப்புத்தகத்தில் இருந்து பீச் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலை முதற்கொண்டு கண்ணகி பற்றிய வரலாற்றை நம்மகிட்ட தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் கண்ணகி உண்மையிலேயே மதுரையை எரித்தாங்களா அப்படின்னு நினைக்காத ஒரு நாள் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஒரே ஒரு பொண்ணு எப்படி ஒட்டுமொத்த மதுரையும் எரிச்சிருக்க முடியும்? அப்போது இந்த வரலாற்றில் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு புனைக்கதையை சொருகி வச்சுருக்காங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. இதை நோக்கிய நமது பயணம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமியாக இருக்கக்கூடிய இன்றைய தினம் கண்ணகி கோயிலுக்கு எத்தனையோ மக்கள் போயிட்டுருக்காங்க. அந்த கண்ணகி கோயில் ஏன் கட்டினாங்க? அந்த கண்ணகி கோயிலுடைய இப்போதைய நிலை என்ன? இதையும் பற்றி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்ணகி கோயிலுடைய நிலை அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு யாராவது யோசிச்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த வரலாற்று கதையை கேட்குறதுக்கும் உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் நிச்சயமாக உருவாக்கிக்குவீங்க. இது பிரசாத் சிக்னேச்சருடைய பதிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, தொடர்ந்து கேளுங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பூம்புகார் அப்படிங்கிற நகரத்தில் காவிரி புகக்கூடிய அந்த பட்டினத்தில் வாழ்ந்த ஒரு வணிகன் கோவலன், அவருடைய மனைவி தான் கண்ணகி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆடல் கலையில் அரசியாக விளங்கின அந்த மாதவியினுடைய நடனத்துக்கு மயங்கி கோவலன் கண்ணகியை விட்டு மாதவிட்ட போகிறான். கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையுமே அந்த வணிகன் தொலைச்சதுக்கப்புறம் மாதவி அவங்கள விட்டு விலகிறாங்க. அதுக்கப்புறம் கண்ணகிட்டையே மறுபடியும் வந்து சேர்றாரு கோவலன். ஆனால் கோவலனை பிரிஞ்சிருந்த காலத்தில் கூட கண்ணகி உண்மையை அறிஞ்சதுக்கப்புறமும் கூட தன்னுடைய கணவன்கிட்ட நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லலை. அந்த இடத்துல பொறுமையாக இருந்த கண்ணகி மறுபடியும் அதே கணவனுடைய வாழ்கிறதுக்கு தீர்மானிக்கிறாங்க. கற்புக்கு அரசி அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி, கற்பு அப்படிங்கிறது வந்து என்னைய பொறுத்தளவில் அந்த வார்த்தை வந்து சரியானதா அப்படிங்கிறது தெரியாது, ஒரு ஒழுக்கமான ஒரு பெண்ணாக வாழ்ந்த அந்த கண்ணகியினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவும் உன்னதமானது. அதனால தான் அப்படிப்பட்ட ஒருத்தவங்களால் அரசன் முன்னாடியே கேள்வி கேட்க முடிஞ்சுது. அரசன் முன்னாடி அப்படி என்ன கண்ணகி கேள்வி கேட்டாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். அந்த வகையில் கோவலன் ஒரு கார் சிலம்பை கொண்டு போகிறாரு, மனைவி கொடுத்த சிலம்பை. இந்த சிலம்பை வச்சுட்டு போய் பிழைக்கிறதுக்கு ஏதாவது வழி தேடிட்டு வாயா அப்படின்னு அனுப்பி வைக்கும்போது அவர் பூம்புகார்லேருந்து மதுரையை நோக்கி போகிறார். திருந்தி வந்த கணவனை மறுபடியும் எந்த கேள்வியுமே கேட்காம தன்னோட காலில் இருந்த மாணிக்க கல்பதித்த அந்த கார் சிலம்பை கொடுத்து அனுப்புகிறாங்க. நீ திரும்பி வந்துட்ட, திருந்தி வந்துட்ட, மறுபடியும் நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை கூட பதிவு பண்ணாமல் நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. இப்படி போன கோவலன் மதுரையில் நடந்த சம்பவம் விதி விளையாடுச்சு அப்படின்னு. அதனால தான் சிலப்பதிகாரத்தில் ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க, இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு. இப்படிப்பட்ட வார்த்தையை அவர் ஏன் பதிவு பண்ணியிருக்கார் அப்படின்னா, அதுதான் விதி, எழுதப்பட்ட விதியாக இருக்குது. கோவலனுடைய இறுதி காலம் அப்படிங்கிறது நெருங்கி வந்த அந்த நேரத்தில் அந்த பொற்கொள்ளன் அப்படிம்பாங்க, அந்த காலத்தில் தங்கத்தை செய்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் அணிகலனை செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க, அரச வேலை இருந்த அந்த அரசிக்கு அந்த கார் சிலம்பை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பொற்கொள்ளன் அந்த அரசவையினுடைய அரசியினுடைய கார் சிலம்பை திருடிடுறான். கோவலன் யதார்த்தமாக அவன்கிட்ட போய் கொடுத்து இந்த கார் சிலம்புக்கு உரிய மதிப்பீடு கொடுங்க அப்படின்னு. மாணிக்க கற்கள் புதித்த அந்த கார் சிலம்புக்கு விலையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவனை சரியாக மாட்டி விட்டுறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பொற்கொள்ளன் மன்னன்ட்ட போய் சொல்கிறான், உங்களுடைய கார் சிலம்பு காணாமல் போச்சு இல்லையா, அது வந்து வச்சிருக்கவன் கோவலன் அவையினுடைய அந்த பொற்கொள்ளையில் தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா, காவலர்கள் அவனை நேரடியாக பிடிச்சிட்டு வந்து மன்னன் முன்னாடி நிப்பாட்டுறாங்க.
எந்த விதமான விசாரணையுமே இல்லாமல் கோவலனுக்கு தண்டனை வழங்கப்படுவது, மரண தண்டனை வழங்கப்படுது. மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட செய்தி அப்படிங்கிறது நேரடியாக கண்ணகிக்கு தெரிவிக்கப்படுது. கோபத்தில் கொதித்து எழுறாங்க கண்ணகி. ஆத்திரத்தின் வேகத்தில் நேரடியாக அரசவை வாயு கதவுகளை திறக்க வைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஒரு அரசவையில் அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய அரண்மனைக்குள்ளே வந்து ஒரு சாதாரண பொண்ணு உள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்பு எப்படி கொடுத்தாங்க? மன்னன்ட்ட வந்து கேள்வி கேட்க, நேருக்கு நேராக நின்று கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் ஒரு பொண்ணுக்கு எப்படி வந்தது? அப்போது அந்த அளவுக்கு அங்கே சுதந்திரமும் ஜனநாயகமும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே தமிழ் மண்ணில் இருந்திருக்கு அப்படிங்கிறது தானே யதார்த்தமான உண்மையாக இருக்குது. வாயிற் கதவுகள் திறக்கப்படுது. நான் நியாயம் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்ன அந்த வாயிற் கதவுகள் திறக்கப்படுது. அரசனும் அரசியும் உட்காந்துருக்காங்க, அறிஞர் பெருமக்கள் உட்காந்துருக்காங்க. முன்னாடி வந்து நின்றுட்டு மன்னனை பார்த்துட்டு நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது மன்னன் ஷாக் ஆகிறான். நீ அநீதி இழைத்து விட்டாய் அப்படின்னு அந்த இடத்துல கண்ணகி சொல்லும்போது அந்த அரசன் கண்கலங்கி நிற்கிறான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிலம்ப உடச்சி காட்டுறாங்க. என்னுடைய கார்ச்சலம்பில் இருக்கிறது மாணிக்க கற்கள், உன்னுடைய அரசியிடம் இருக்கிறது முத்துமாலை கற்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ தவறாக ஒரு நீதி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதற்கு அந்த தலையில் இருக்கக்கூடிய கிரீடம்னு கேட்டவுன்ன அந்த கிரீடத்தை தூக்கி போடுறான். இப்படிப்பட்ட அநீதி இழைச்ச உனக்கு எதுக்கு உசுறு அப்படின்னு கேட்டவுன்ன அந்த உசுரையே திறந்து தன்னுடைய இடத்துலேருந்து கீழே விழுந்து கண்ணகியோட காலில் வந்து விழுகிறான். மன்னன் இறந்து போனதை பார்த்த உடனே அந்த அரசியும் வந்து பார்த்திங்கன்னா கணவன் இறந்த உடனே அதே வருதத்தில் இறந்து போகிறாங்க. அமைச்சர்கள்லாம் ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள்லாம் தெரிச்சு ஓடுது. இப்படிப்பட்ட அந்த சிஸ்டமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒட்டுமொத்த பேரும் அந்த ஊரை விட்டே கிளம்புறாங்க. இதை பயன்படுத்தின அந்த காலத்தில் இருந்த பார்ப்பனர்கள் சரியாக இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு மதுரையை எரித்தால் கண்ணகி, மதுரையை எரித்தால் கண்ணகின்னு இவ்வளோ காலமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே, ஒரே ஒரு பெண்ணால் எப்படி ஒட்டுமொத்த மதுரையும் எரிக்க முடியும்? சங்கத்தமிழ் வளர்த்த மதுரை, எவ்வளவு நூல்கள் இருக்கும், எவ்வளவு ஓலைச்சுவடிகள் இருக்கும், எவ்வளவு எழுத்துக்கள் பொதிந்த நம்முடைய தமிழ் மரபு சார்ந்த, தமிழ் பாரம்பரியம் சார்ந்த, தமிழ் கலாச்சாரம் சார்ந்த, நம்முடைய மருத்துவம் சார்ந்த நூல்கள் இருக்கும். அப்படிப்பட்ட நூல்கள் எல்லாத்தையுமே பார்ப்பனர்கள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எரிச்சாங்க. கண்ணகி கொடுக்கும்போது கூட, சாபம் கொடுக்கும்போது கூட ரொம்ப கவனமாக கொடுத்தாங்க. தமிழ் அறிஞர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது, அதே நேரத்தில் உன்னுடைய நீதி தவறின இந்த அரசு அப்படிங்கிறது கலைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்க உதித்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப நேர்மையாகவும் நியாயமாகவும் இருந்தது. அந்த அவ்வளோ கோபத்தில் கூட அவங்க நிதானத்தோடு இருந்தாங்க. தலைவிரி கோலமாக அவங்க கொடுத்த அந்த பத்தினி கொடுத்த சாபம் அப்படிங்கிறது பெரிய அளவில் அன்னைக்கு பளிச்சுது. மன்னன் இறந்ததுக்கப்புறம் அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும்போது அந்த காலத்தில் இருந்த அந்த பார்ப்பனர்கள் செஞ்ச விஷயம் அப்படிங்கிறது இன்னமும் வரலாற்றில் பொறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. தமிழ் அறிஞர்களுடைய காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றின நிகழ்வு அன்னைக்கு தான் நடந்தது. அதுக்கப்புறம் தமிழ் பேசக்கூடியவங்க நாக்கு அறுத்தாங்க. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி டோட்டலாக நம்முடைய ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையுமே நெருப்பில் போட்டு எரித்தாங்க. அப்படி எரிக்கப்பட்ட நூல்கள் தான் மதுரையே ஒட்டுமொத்தமாக எரிஞ்சுது அப்படின்னு. ஸோ மதுரையை எரித்த கண்ணகி அப்படிங்கிறதுல அந்த எரியூட்டப்பட்ட நிகழ்வில் நம்முடைய ஒட்டுமொத்த ஓலைச்சுவடிகளையும் தமிழ் அறிஞர்களையும் தமிழ் நூல்களையும் மொத்தமாக போட்டு எரித்த நிகழ்வு அப்படிங்கிறது இன்னமும் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த நிகழ்வு அப்படிங்கிறத இளங்கோவடிகள் ஏன் மறைச்சார்? காலங்காலமாக செவி வழி செய்திகளாக மட்டுமே இருக்கக்கூடிய இந்த செய்திகளை இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகாரத்தில் பதிவு பண்ணவே இல்லை. காரணம், அன்னைக்கு இருந்த பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தின் காரணமாக. தொடர்ந்து தமிழ் அறிஞர்களும் அந்த தமிழ் பேசக்கூடிய மக்களும் நம்முடைய பழங்கால ஓலைச்சுவடிகளும் மருத்துவ நூல்களும் மதுரையில் எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் எரியூட்டப்பட்டது இந்த நூல்கள் எல்லாமே. இப்படி மதுரையை எரித்தால் கண்ணகி அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில் நம்ம கடந்து போயிட முடியாது. ஸோ அதுக்கு பின்னாடி நடந்த நிகழ்வுகளையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது.
சரி, மதுரையை கண்ணகி எரிச்சதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 14 நாட்கள் அந்த தாமரை மலர் மாதிரி இருந்த அந்த பாதங்களில் ரத்தம் வழிய வழிய முட்கள் கிழித்து அந்த கால்கள்லேருந்து ரத்தம் வழியும் போது அதை துடைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல், அதை துடைக்கவும் விருப்பம் இல்லாமல் பெருங்கோபத்தோட காட்டில் அலையிறாங்க கண்ணகி. 14 நாட்கள் மதுரையிலேருந்து கிளம்பி காட்டுப்பக்கம் நடந்து கூடலூரை தாண்டி தொடர்ந்து அவங்க போய் நின்ற இடம்தான் அந்த வண்ணாத்திப்பாறை அப்படிங்கிற இடம். அந்த இடத்துல தான் காட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களை சந்திக்கிறாங்க. மக்களை சந்தித்து முறையிடுறாங்க, அழுகிறாங்க, அதை பாட்டாக பாடி வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த காட்டுவாசி மக்கள் வந்து இறுதியாக கோவலன் வந்து கண்ணகியை விண்ணுலகம் அழைத்து சென்றதா வரலாறு சொல்லுது. அது உண்மையா பொய்யா, அவங்க நிஜமாகவே அவங்களுடைய உயிர் மட்டும் பிரிஞ்சு போச்சா, அதெல்லாம் தெரியாது. ஆனால் டைரக்டாகவே எடுத்துக்கிட்டதாக சொல்கிறாங்க. இந்த நிகழ்வுகளை அந்த காட்டுவாசிகள் வந்து அரசர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போது சேரன் வந்து அந்த இடத்துல கண்ணகிக்கு இமயத்திலிருந்து கல் எடுத்துகிட்டு வந்து கோயில் கட்டினதாக தான் வரலாறு சொல்லுது. அந்த கல்வெட்டுகள் கூட அந்த கோயிலில் இருக்குது. முதலாவது ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டும் மாரவர்மன் அவருடைய கல்வெட்டும் அந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. சரி, அந்த கல்வெட்டுகள்லாம் இன்னமும் உயிர்ப்போடு வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு பாதுகாக்குதா, இல்லை டேக் ஓவர் பண்ண கேரளா அரசு பாதுகாக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பாதுகாக்க வேண்டிய தேவை கேரள அரசுக்கு கிடையாது. ஆனால் கண்ணகி அப்படிங்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, தமிழ் பேசினவங்க, தமிழ் பேசி அரசவையை நோக்கி கேள்வி எழுப்பினவங்க, நீதி தவறிட்டியே மன்னா நீ உனக்கு எதுக்கு தலைமுடி அப்படின்னு கேட்டோன்னே அதை களைய வச்சவங்க, அப்படிப்பட்ட ஒரு பத்தினியாக வாழ்ந்த அந்த பெண்ணுக்கான கோயில் அப்படிங்கிறது இன்றைக்கி சிதலமடைந்த நிலையில் இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த பதிவு அப்படிங்கிறது வரலாற்றை சொல்லணும் அப்படிங்கிறத தாண்டி, வரலாற்றில் மிகவும் முக்கிய நிகழ்வாக கருதப்பட்ட கண்ணகியினுடைய அந்த கோயில் அப்படிங்கிறது இன்றைக்கி பாலடைஞ்சு போய் கிடக்கு. அதை பார்க்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் தமிழர்களுக்கு கிடைக்குது. முதல்ல இந்த கண்ணகிக்கான கோயில் கட்டினதுக்கப்புறம் 1976 ஒரு பிரச்சனை வருது. அப்போது அதுக்கு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. 20 லட்சம் ரூபாய் செலவில் அந்த கண்ணகி கோயில் மறுபடியும் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு. அப்போது அந்த சமயத்தில் எம்எல்ஏவாக இருந்த கோபால் அவங்க அறிவுறுத்தியதன் பேரில் 6 கிலோமீட்டருக்கு ஒரு பாதை போடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பிளான் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் கழித்து ஆட்சி கலையுது. அந்த 20 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது பெண்டிங்லேயே இருக்குது. அந்த செலவு பண்ணப்படலை, அந்த கோயில் புதுப்பிக்கப்படலை, அந்த பாதையும் அமைக்கப்படலை. இதை உணர்ந்த கேரள அரசு, தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரி முயற்சி எடுக்குதுன்னு தெரிஞ்ச உடனேயே ஆட்சி கலைக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த பீரியட்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா, 16 கிலோமீட்டருக்கு தேக்கடி வழியாக ஒரு ரோடு போடுறாங்க. அந்த பாதை வழியாக தான் இப்போது வந்து பயணித்து ஜீப் மூலியமாக எல்லோரும் போகக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ தமிழக அரசு அப்படிங்கிறது நம்முடைய கண்ணகியை கேரளாவுக்கு தாரை வார்த்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. முதல்ல 5 நாள் மட்டும் போய் வழிபடலாம் அப்படின்னு ஒரு முறை இருந்தது. அதுக்கப்புறம் கேரளா கவர்மெண்ட் வந்து 3 நாளாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 நாள் மட்டும்தான் போகக்கூடிய வாய்ப்பு. சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதே சாயங்காலத்துக்கு மேலே தான் வழிபாடு நிகழ்த்தக்கூடிய நிகழ்வாக இருக்கும். ஆனால் காலையில் 8:30 சாயங்காலம் 5 மணிக்குள்ளே அந்த இடத்த விட்டு கிளம்பிடணும். இது காட்டுப்பகுதி, ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேரள வனத்துறை அதிகாரிகள் சொல்லக்கூடிய கெடுபிடிகள் எல்லாத்துக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு போகக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுது. தொடர்ந்து 50 காப்பியங்களில் ரொம்ப முக்கியமானதாகவும் முதன்மையானதாகவும் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம், அந்த சிலப்பதிகாரத்தில் சிலம்பு கூட்டல் அதிகாரம், இந்த சிலம்பை மையமாக வச்சு எழுதப்பட்ட இந்த பெருங்காப்பியம், இப்படிப்பட்ட ஒப்பற்ற ஒரு நூலுக்கு சொந்தக்காரவங்களாக இருக்கக்கூடிய மூலா ஆதாரமாக இருக்கக்கூடிய கண்ணகி அவங்களுக்காக எழுப்பப்பட்ட கோயில், அது அழியக்கூடிய நிலையில் இருக்குது அப்படிங்கிறது. அந்த சிலையை போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணகிக்கு அந்த இடத்துல தலையே இருக்காது. அநீதி இழைக்கப்பட்ட மன்னனை நோக்கி கேள்வி கேட்ட ஒரு பத்தினிக்காக எழுப்பப்பட்ட கோயில், அந்த கோயில்லையும் கண்ணகிக்கு அநீதி இழைக்கப்படுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.
கண்ணகியை தன்னுடைய தாயா சகோதரியா நினைச்சு, தமிழக மக்கள் அவங்களுடைய என்னுடைய முன்னோரா நினைச்சு, அவங்க வழிபடக்கூடிய குலசாமியா நினைச்சு போய் வழிபடக்கூடிய அந்த காட்சிகள்லாம் இன்னைக்கு தினந்தோறும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அங்கே போயிட்டு வரக்கூடிய மக்கள் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அன்னைக்கு அநீதி அன்னைக்கு கண்ணகிக்கு இழைக்கப்பட்டது, இன்னைக்கும் அதே கண்ணகிக்கு அநீதி இழைக்கப்பட்டு தான் இருக்குது அப்படின்னு. பீச்சில் செலவைக்கிறதோட கண்ணகிக்கு நம்ம செலுத்தப்பட்ட மரியாதை அப்படிங்கிறது நிறைவடையலை. அதை தாண்டி தமிழக மண்ணுக்கு சேர்ந்த, தமிழக மண்ணுக்கு சொந்தமான நம்ம வீட்டு பெண்ணுடைய அந்த மரியாதையை மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படின்னா அந்த கோயிலை மறுபடியும் புனரமைக்கணும். அதுக்காக கேரள கவர்மெண்ட்டோட நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும். ஸோ சண்டை போட்டு நம்முடைய உரிமையை நிலைநாட்டி அந்த கோயிலை மறுபடியும் புனரமைச்சு இந்து சமய அறநிலையத்துறை அதுக்கான வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. மதுரையை எரித்தால் கண்ணகி அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையோடு நம்ம கடந்து போயிட முடியாது. வரலாற்றில் மறைக்கப்பட்ட நிகழ்வுகளையும் மறுபடியும் ஒரு தடவை திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தாண்டி மக்கள் எல்லாருமே சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.